வெல்கம் பேக் டு சென்டாக்ஸ் சேனல். இந்த சேனலில் இங்கிலீஷில் இன்ஸ்டண்ட்டாக பேசுகிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நிறையா வீடியோஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் இங்கிலீஷ் கிராமர் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அதில் இருக்கிற சென்டென்சஸை அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் போத், ஐதர், நெய்தர் இந்த மூணு வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஏன்னா இது நம்ம தமிழ்லையும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். இது இல்லைன்னா அது, எதுவுமே இல்லை இந்த இது அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ். ஸோ இதை இங்கிலீஷில், இங்கிலீஷ் சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்கள். வென் வி டாக் அபவுட் டூ பீப்புள் ஆர் திங்ஸ், ரெண்டு பேர் இல்லைன்னா ரெண்டு விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறப்ப, அதாவது ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும், ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ வி யூஸ் போத் ஐதர் நெய்தர் வென் வி டாக் அபவுட் டூ பீப்புள் ஆர் திங்ஸ், ரெண்டு பேருக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அப்போ தான் இந்த மூணு வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். போத், ஐதர், நெய்தர் இந்த மூணு வேர்டில் ஃபர்ஸ்ட் வேர்டு போத். போத் அப்படின்னா இரண்டுமே அப்படின்னு அர்த்தம், இந்த ஒன்றும் மற்றும் மற்றொன்றும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். நவுன் அப்படின்னா பெயர் சொல், ப்ளூரல் நவுன் அப்படின்னா பெயர் சொல் பன்மையாக இருக்கணும், ஒருமையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளூரல் வெர்பு, அது கூட தான் இந்த போத் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக ப்ளூரல் நவுன் இருக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த போத் அப்படிங்கிற அந்த மீனிங். போத் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ், போத் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ், என்னோட நண்பர்கள் இரண்டு பேருமே டாக்டர்ஸ். போத் ஆஃப் ஹிஸ் சன்ஸ், ஸோ இரண்டு மகன்கள் வேர் மெம்பர்ஸ், போத் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் வேர் மெம்பர்ஸ். போத் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இதை பேஸாக வச்சுக்கிட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசுங்க. ஐ ஹாவ் டூ பைக்ஸ், போத் ஆஃப் தம் ஆர் இம்போர்ட்டட். ஸோ இந்த போத் அப்படிங்கிறது டூ பைக்ஸை குறிக்குது. அடுத்த வார்த்தை ஐதர், EITHER, ஐதர். ஐதர் மீன்ஸ் ஒன் ஆர் தி அதர் ஆஃப் டூ, அதாவது இது இல்லைன்னா மற்றொன்று. ஸோ அல்லது அப்படிங்கிறது வருது, இது இல்லைன்னா அது, பட் ரெண்டு தான். இதில் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். யூ கோ பை ஐதர் ஃப்ளைட் ஆர் ட்ரெயின், நீ ஃப்ளைட்டில் போ இல்லைன்னா ட்ரெயினில் போ. ரெண்டு பஸ் இருக்கு, எந்த பஸ்ஸில் போகலாம், விச் பஸ் இஸ் பெட்டர், எந்த பஸ் நல்லாயிருக்கும். யூ கேன் டேக் ஐதர், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். போத் பார்த்தாச்சு, ஐதர் பார்த்தாச்சு, இப்போ நெய்தர். ஸோ ஐதருக்கும் நெய்தருக்கும் ஆப்போசிட் மீனிங். ஐதர் அப்படின்னா இது இல்லைன்னா அது, நெய்தர் NEITHER நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெய்தர் மீன்ஸ் நாட் ஒன் ஆர் தி அதர் ஆஃப் டூ பீப்புள் ஆர் திங்ஸ், ரெண்டுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும், சைனீஸ் ஃபுட் பிடிக்குமா தாய் ஃபுட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், நெய்தர் ரெண்டுமே பிடிக்காது, ஐ லைக் இந்தியன் ஃபுட். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ் அட்டன் பண்ணல, நெய்தர் ஆஃப் த டூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டட் த கிளாஸ், ரெண்டு பேருமே அட்டன் பண்ணல. இப்போ மூணு வேர்டை பார்த்துருக்கோம், போத், ஐதர், நெய்தர். ஸோ போத் அப்படின்னா இரண்டுமே அப்படின்னு அர்த்தம், ஐதர் அப்படின்னா இது இல்லைன்னா அது, நெய்தர் அப்படின்னா இரண்டுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம், இரண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மூணையுமே, மூணு வேர்ட்ஸையும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். போத் ஆஃப் யூ ஒர்க் வெல், ரெண்டு பேருமே நல்லா வேலை பார்க்குறீங்க. யூ வில் ரிசீவ் நெய்தர் கேஷ் ஆர் செக், உங்களுக்கு வந்து கேஷாக கொடுப்பாங்க இல்லைன்னா செக்காக கொடுப்பாங்க. நெய்தர் ஆஃப் யூ டேக் அ பிரேக், ரெண்டு பேருமே பிரேக் எடுத்துக்கல. ஸோ மூணு வேர்டையும்
கரெக்டான இடங்களில் அப்ளை பண்ணி இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சென்டாக்ஸ் வீடியோஸ்.